துக்கச் செய்தியாக கலை உலகத்தின் சின்ன கலைவாணர் என்று அழைக்கக்கூடிய நடிகர் விவேக்கை இழந்து நிற்கின்றோம். நேற்றைய தினம் அவர் கொரோனா தடுப்பூசி தானாகவே வந்து போட்டுக்கொள்வதற்காக அரசு மருத்துவமனைக்கு வந்து அந்த தடுப்பூசியை எடுத்துக்கொண்டு மக்களிடத்தில் தடுப்பூசியினுடைய அச்சத்தை போக்கி அதன் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான மக்களை தடுப்பூசி போட வைத்தவர் விவேக். இப்படி இருக்கும்போது அவரது உடல்நல குறைவு காரணமாக ஹார்ட் அட்டாக் என அழைக்கக்கூடிய மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த தருவாயில் அனைத்து தரப்பு மக்களும் அவரவர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அதுபோல் நேற்றைய தினம் முட்டாள் மன்சூர் அலிகான் ஒரு கருத்தை தெரிவித்தார். முட்டாள் மன்சூர் அலிகான் அவருக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தடுப்பூசி போட்டதால் தான் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? அப்படி நீங்கள் நிரூபித்தால் நீங்கள் அனைத்து மீடியா முன்னாடியும் 100 கோடி ரூபாய் கேட்டீர்கள். இதே சமூக வலைதளம் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், 100 கோடி அல்ல, நான் 500 கோடி ரூபாய் வாங்கி தருகிறேன். ஒருவரது உடல்நல குறைவு என்பது இறைவனுக்கு மாத்திரமே தெரியக்கூடிய விஷயம், இதற்கும் தடுப்பூசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதேபோல் விடுதலை சக்தி கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் தடுப்பூசி போட்டதனால்தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்று அவர் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டியிருக்கிறார். அப்போ அவருக்கு நான் கேட்டுக்கிறேன், நீங்க ஏன் தடுப்பூசி போட்டீங்க, உங்களுக்கே எந்த பாதிப்பும் வரல, ஒருவேளை உங்களுக்கு பாதிப்பு வந்து நீங்க எதுவும் ஊருக்கே தெரியாம எதுவும் ஆஸ்பத்திரியில போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்களா? இதோட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீரமணி அவர்கள் ஜாதியை ஒழிப்போம் ஜாதியை ஒழிப்போன்ட்டு இன்னைக்கு அவர் ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு. அவருடைய ஜாதியை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அரசாங்க வேலையில் இருப்பவர் என்று அவர் ஒரு ஜாதியை பற்றி ட்விட் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் உங்களது உயிரை காக்க அவர்கள் உயிரை பணைய வைத்து போராடி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியவில்லையா? எதற்கு அரசியல் செய்ய வேண்டுமோ அதற்கு அரசியல் செய்யுங்கள். உங்களது கீழ்த்தரமான அரசியலை இந்த கோவிட் கொரோனாவில் காமிக்க வேண்டாம். உங்களுக்கு திறமையும் திராணியும் இருந்தால் உங்களது அரசியலை தேர்தல் மூலியமாகவோ அல்லது வேற எதன் மூலியமாகவோ காமித்துக் கொள்ளுங்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.